இன்று சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரிய திட்ட வளாகத்தில் 1500 மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் அனைவரும் ஒப்பந்த தொழிலாளர்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனத்தில் பணி செய்து வருகின்றனர். இவர்களுக்கான பணி நிரந்தரம் மற்றும் நிறுவனம் சார்ந்த உதவிகளை, பணி பாதுகாப்பு போன்ற அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இவர்களை தற்பொழுது தனியார் நிறுவன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்ய நிர்வாகம் வலியுறுத்துவதாகவும், அதனால் இவர்களின் ஊதியம் என்பது தற்பொழுது குறைக்கப்பட்டுள்ளது எனவும் இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நிர்வாகம் செயல்படுகிறது எனவும், தொழிலாளர்களின் ஊதியம் என்பது தற்பொழுது வெகுவாக குறைந்துள்ளதால் அவர்கள் குடும்பம் நடத்த இயலாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் இவர்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றனர். இவர்களின் போராட்டம் என்பது இன்று முழுவதும் மிக நீண்ட நேரமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவல்துறையினரும் இவர்களின் போராட்டத்தை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக போராட்டத்தில் உள்ளவர்கள் தற்பொழுது குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இவர்களின் முதன்மை கோரிக்கையாக, கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் இவர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி பணி செய்ததாகவும், துப்புரவு தொழிலாளர்களாகவும், மக்கள் பணியாளர்களாகவும், முன்கள பணியாளர்களாகவும் இவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு எந்த ஒரு பணி நிரந்தரமும் பணி பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்பதும், இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு நிரந்தர வேலைக்கான அறிவிப்பும் இல்லை என்றும் இவர்கள் கூறுகின்றனர். மேலும் பணி செய்யும் இடத்தில் இவர்களுக்கு சுகாதார சீர்கேடுகள் அதிகமாக நடைபெறுவதாகவும், பல்வேறு தொழிலாளர்கள் பணியிடங்களிலேயே இறக்கும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்றும், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் நிர்வாக தரப்பிலிருந்து வழங்கப்படுவதில்லை எனவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கிற மெட்ரோ வாட்டர் போர்டு இருக்கிற அவங்களுடைய அலுவலகத்துக்கு அருகில் ஏறத்தாழ வந்து 1000-க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள், மெட்ரோ வாட்டர் போர்டில் வந்து ஒப்பந்த தொழிலாளராக இருக்கிறவங்க பணி நிரந்தர கோரிக்கையைக்கு வலியுறுத்தி இப்பொழுது வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம், எதற்காக இவங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க அப்படின்ற விடயங்களை அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இந்த போராட்டத்தை எதற்காக நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க? ஒரே கோரிக்கை சார், எங்களுக்கு எந்த ஒரு கட்சி சாராத ஒரே கோரிக்கை, பணி நிரந்தரம் தேவை எங்களுக்கு. இப்போ எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களா? நான் 6 வருஷமாக நான் வேலை செய்கிறேன் சார். எனக்கு முன்னாடி வந்து 20 வருஷம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. 20 வருஷம், 22 வருஷமாக, 25 வருஷமாக வேலை செய்கிறாங்க. இன்னமும் அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் கம்பெனி மூலம் தான், இந்த நம்ம மெட்ரோ ஆட்டர் மூலமாக எந்த ஒரு தொகையும் கொடுக்கறதில்ல. இதுவெல்லாம் 100 கணக்கான பேர் செத்துருக்காங்க. இப்போது ஒருத்தர் போன மாதம் ஒருத்தர் அடிபட்டு இந்த ஒரு பகுதி இந்த மண்டை ஓட இல்லை என்ன, அந்த மாதிரி சூழ்நிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம எம்டி காது எடுத்து வந்தால் எந்த ஒரு எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. இல்லை, பொதுவாக அரசு நிறுவனங்கள்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பணி நிரந்தரம் பண்ணுவாங்க, இங்கே அப்படி எதுவும் பண்ணுறது இதில் பண்ணுறது இல்லை ஐயா. நம்மளுக்கு 22 ஆண்டுகளாக வேலை செய்கிறாங்க. இது வரலுமே எந்த ஒரு பர்மனண்ட் எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு அந்த போர்டு சம்பளமே கொடுத்தா கூட கொடுக்கலாம் இப்போதைக்கு. அதுவும் இல்லாத இப்போ கான்ட்ராக்டில் போட்டு அந்த சம்பளத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. 2000-3000 வேலை செய்கிறாங்க 20 வருஷமாக. அவங்களுக்கு இப்போ தான் ஒரு 2021 தான் இப்போது 12000 சம்பளம் வாங்குறாங்க. அதையும் இப்போ கம்மி பண்ணுறாங்க. அதை தான் நாம் கேட்டு கான்ட்ராக்ட் வேணாம். இன்னமும் சேலரி வரலை. ஆமாம், என்ன எதுவும் எந்த ஒரு இப்போ 22 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிஎஃப்ஓ இஎஸ்சியோ எதுவுமே இல்லை. இப்போ நாளைக்கு வெளியே போகலாம் நான் என்ன கூட எதுவுமே இல்லை. இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் போராட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி பணி செய்யும்பொழுது நேரடியாக அந்த போர்டே வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா? ஆ, போர்டு சம்பளம் கொடுத்துருக்கு சார். இப்போ வந்து தனியார், இப்போ தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து சப் கான்ட்ராக்ட் மாதிரி, இந்த பள்ளம் போட்டு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த ஏரியாவில் இப்போ எம்ஆர்சி நகரில் ஒருத்தர் கான்ட்ராக்டர் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக இந்த இடத்துக்கு, இப்போ மயிலாப்பூரில் ஒருத்தர் கான்ட்ராக்டர்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தனியார் மயமாக்கிறது அவங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம கோரிக்கையை போய் கேட்டால் எல்லோரையும் வேலை விட்டு நிப்பாட்டுறோன்ட்டு ஒரு மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகலான்னு இருக்கு? இப்போது போலீஸை வச்சு கலைக்கலான் இருக்காங்க அவங்க. இதுதான் இவங்க நோக்கம். அதான் பஸ்லாம் வந்து நிற்குது, அதனால் பேச்சுவார்த்தை நடக்குது.
முறையாக நாங்கள் கொடுக்கல எதுவும், உங்களை நாங்கள் எதுவும்னா எஃப்ஐஆர் போடுவோம் அப்படிலாம் போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. அதனால் இப்போது நாங்கள் என்ன முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் உட்கார்ற மாதிரி இருக்கும், எல்லாம் மறுபடியாக உட்கார்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் கண்டினியூவாக போராட்டம் கண்டினியூ? ஆமாம் சார், ஆமாம் சார், கண்டிப்பாக. ஆமாம், எங்களுக்கு உரிமை வர வரைக்கும் நாங்கள் கண்டினியூஸாக போராடுவோம். இப்போது களத்தில் இறங்கிட்டோம், இப்போ ஏ இந்த களத்தில் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் பின்வாங்கினோன்னா எங்களை இன்னும் நாய் மாதிரி நடத்துவானுங்க. இதே எத்தனை சங்கம் வந்துச்சு போயிடுச்சு, முன்னாடி எல்லாரையும் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த தொழிற்சங்க தலைவருங்க வந்து சரியில்லைன்னு நாங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி நாங்களே பண்ணோன்னு இப்போ பண்ணோம். இப்போது சிலர் பின்வாங்குற மாதிரி இருக்காங்க, ஆனால் நாங்கள் பின்வாங்குற மாதிரி இல்லை. அவங்க எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, எங்கள் மேலே கேஸ் போட்டாலும் சரி, எந்த பயமும் கிடையாது. எதுவும் எதுக்காக துணிஞ்சு தான் நிற்கிறாங்க தைரியமாக. நாங்கள் படிக்காதவங்க வந்து இந்த வேலைக்கு வந்துட்டோம், திருப்பி அந்த வேலையை போய் செய்ய முடியாது. பசங்க ஸ்கூலுக்கு போய்டுதுன்னாப்பா நீ இந்த காவா வேலையை செய்யிட்டு வரியா, போய் கையை கழுவிட்டு வா. இருந்தாலும் நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம். உங்கள் வீட்டிலே அடப்பாக வந்தாலும் நாங்கள் தான் வந்து செய்யணும், வெளியால் வந்து செய்ய முடியாது. இப்போது ஒரு டிவிஷனில் ப்ராப்ளம் வந்து ஊர் ஃபுல்லாக தண்ணி போகுது, காவா அடப்பாதுன்னு வச்சிங்களேன், அதை எடுக்க எங்களுக்கு தான் தெரியும். புதுசாக வேலைக்கு வந்து எவனை வச்சு யாராலையும் எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் மூணு நாள் கண்டினியூவாக நாங்கள் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃபீஸில் வந்து பாருங்க, அதிகாரிங்க பப்ளிக்கை நேரடியாக பேஸ் பண்ணுறதை விட களத்தில் இறங்கி நாங்கள் தான் பப்ளிக்கை பேஸ் பண்ணுவோம். அவங்ககிட்ட திட்டு வாங்குறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான். பிள்ளைங்க தண்ணி தர மாட்டாங்க, அந்த வீட்டில் போய் அடைப்பு எடுத்தால் பகிடு எடுத்து வச்சு போயிடுவாங்க. தண்ணி தண்ணி தர மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம் எங்கள் வேலையில் இருக்குது. ஜக்கில் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் எவ்வளோ பிரச்சனை இருந்தோம் நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம், வந்துட்டோம். சம்பளம் வந்து இன்னைக்கு 15-16 நாள் ஆகுது, 16 இன்னும் வரல. நாங்கள்லாம் வாடகை வீட்டில் இருக்கோம், இன்னும் சம்பளம் வரல. கேட்டால் கான்ட்ராக்டில் கொடுத்துட்டேன், என் சம்பளம் 23,000 ரூபாய், 24,000 ரூபாய் சம்பளம். கான்ட்ராக்ட்டுக்காரன் 3,000 ரூபாய் எத்தனை, எனக்கு 18,000 ரூபாய் போடுறேன்றா, அதை நான் விட்டு கொடுத்துட்டு போகணுமா? 5,000 ரூபாய் திருடுறான் என் சம்பளத்தில். இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம்? 10,000 ரூபாய் இவெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, இவெல்லாம் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவான்? போயிட்டு எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம், நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், அவங்க கேளுங்க, ஒரு ஒருத்தருக்கும் அவ்வளோ சம்பளம் திருடுறானுங்க எங்கள் சம்பளத்தில். நாங்கள் வந்து நாங்கள் எதுக்காக இந்த போராட்டம் முன்னேற்றிருக்கோன்னா, எங்கள் வேலை வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் கையெழுத்திருக்கோம். அதுவும் ஏன் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு போராட்டமாக இது இன்றைக்கி கும்பல் கூடியிருக்கோன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 13-12 வருஷத்தில் ஒரு 10 தடவைனா இந்த மாதிரி நாங்கள் கூட்டம் சேர்த்து இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய மனுக்களையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் பல கோரிக்கை அம்சங்கள்லாம் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து மூணு வகையான தொழிலாளர் இருக்காங்க, தற்காலிக பணியாளர் இருக்காங்க, கான்ட்ராக்டிவ் பேசிக்கில் வந்து களப்பணியாளர் சொல்லி சில்டாட் ஓட்டுனாங்க, ஜெட்ராட் ஓட்டுனர் சொல்லிட்டு ஒரு 4 வகையான தொழிலாளர்களும் வந்து இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருமே கான்ட்ராக்ட் பேசிக்கில் வந்து சம்பளம் கொடுத்துருந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி போர்டு சம்பளமாக வழங்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக. அதில் ஜெட்ராடின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்கும் அது போர்டு சம்பளமாக தான் தந்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நம்ம எல்லாம் போர்டு சம்பளமாக கொடுத்துட்டாங்க, ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ திடீர்னு கான்ட்ராக்ட்னு திருப்பி கான்ட்ராக்ட் பேசிக்கில் கொண்டு போகிறாங்க. இது வந்து எந்த வகையான நியாயம்னு எங்களுக்கு தெரில. எப்போ போர்டாகும் சொல்லிவிட்டு கனவுகளோட 13 வருஷம் 23 வருஷம் 25 வருஷம்லாம் வேலை செஞ்சவங்களுக்கு திருப்பி அதே கனவாக போயிடுமா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து இந்த போராட்டத்தை கையெழுத்திருக்கோம். இப்போ இந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ ஒரு அரசு ஒரு தனியார்ட்ட தானே கொடுக்குது அப்படின்ட்டு பொதுவான பார்வை இருக்கும், எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, எதற்காக நீங்கள் வந்து இது நிரந்தர வேலையை அதை கேட்குறீங்க? அரசு தனியார் கையில் கொடுக்கறது நாங்கள் ஒன்றும் தடுக்க போகிறதில்ல, நாங்கள் வந்து தடுக்கணும். அதிகாரியும் தனியாருக்கு விற்றுருங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் செய்கிற வேலை எங்கள் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனால் எங்கள் உயிரே கிடையாது. நாங்கள் இப்போ போனோன்னா எப்போ விஷவாயு தாக்கி சாகணும் எங்களுக்கு தெரியாது. நடுரோட்டில் வேலை செய்கிறப்ப எந்த லாரிக்காரன் இடிச்சுட்டு போவான்றதும் எங்களுக்கு தெரியாது. எங்கள் உயிருக்கு எந்த நிமிஷமும் வந்து உத்தரவாதமே கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. நாங்கள் இறந்து போயிட்டு சடலமாக ரோட்டில் படுத்திருந்தாலும் எடுத்து போகிறதுக்கு எந்த நாதியும் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க பெனிஃபிட்ஸும் கொடுக்குறது எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே, சிம்பிளாக சொல்லி நீங்கள் சென்னை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், எங்கள் ஆளுங்க கையில் எவன் கையிலும் கை க்ளோஸ் இருக்காது, காலில் வந்து ஷூஸ் இருக்காது, நீட்டான கோட்டு இருக்காது, ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. இப்போ ஃபாரின்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டிவியில் நாங்களாம் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சிட்டோம், ஓ இதில் தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க சொல்லி யூடியூப் பார்த்து தான் எங்கள் ஆளுங்கெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. இந்த மாதிரி தான் எங்கள் வேலையெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு, ஒரு தெருநாய் மாதிரி தான் நாங்கள்லாம் அப்படி தான் நடத்துகிறாங்க. இறுதி கோரிக்கை என்ன? எங்களுக்கு இறுதி குறைனா கான்ட்ராக்ட் கொடுக்குறத எங்களுக்கு நிரந்தரமாக எங்கள் கையிலேயே கொடுத்துருங்க, நாங்கள் சொல்கிறோம். நிரந்தரம் பண்ணிவிட்டு எங்கள் கையிலேயே கொடுங்க, ஒரு பேங்க்கில் சேலரி போடுங்க, எங்களுக்கு லோனு வாங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திப்போம், பேங்க்கில் போட மாட்டீங்க. 5ஆம் தேதிக்குள்ளே
ஒருத்தன் வேர்வை வந்து காயறதுக்கு முன்னாடி அவனுடைய ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வேர்வை எல்லாம் ரத்தம் எல்லாம் கீழே போன பிறகு நாங்கள் உயிருக்கு போகிறப்ப தான் எங்கள் சம்பள தேத்தனை வந்து கையில் தருவோம். எவ்வளோ மாதம் கொடுக்குறாங்க? எங்கள் சம்பளத்தை எங்களாலே சொல்ல முடியாது. எங்கள் சம்பளம் என்னன்னு எங்களுக்கே தெரியாது. இதுதான் எங்கள் சம்பளம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. அஞ்சு நாள் சம்பளம் போட்டு கூட கொடுப்பான், நீ வராத சொல்லுவான். ஏன்பா இந்த வருஷம் இந்த வாட்டி வண்டி அதிகமாக ஓட தேவையில்ல, இந்த வாட்டி லேபர் நீ வராத, நீ வீட்டிலே இரு. ஏன்னா அவன் வந்து எங்களுக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் சேலரி தர்றாங்க. கொரோனா பீரியட்லாம் எப்படி உங்கள் வேலை இருந்துச்சு? நாங்கள் எல்லா நாட்களும் வேலை இருந்தோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட வீட்டில் போயிட்டு அவனுடைய மலத்தை க்ளீன் பண்ணி அவன் பேண்ட மலத்தை எங்கள் ஆளுங்க க்ளீன் பண்ணாங்க. எல்லாம் நாங்கள் செஞ்சோம் எல்லா வேலையும். ஆனால் எங்களை யாரையும் கண்டுக்கலையே. எங்களுக்கு எந்த ஒரு எல்லாருக்குமே மக்கள் பணியாளர் சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேர் புகழ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்து மூலியமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எதுவுமே வரலையே. சென்னை எம்ஆர்சி நகரில் நடக்கிற இந்த போராட்டம் என்பது சற்றேறத்தாழ 1600 மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கான பணி நிரந்தரத்தை வலியுறுத்தியும் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக இவங்க பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இதை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இவங்க கான்ட்ராக்டை ஒப்படைச்சதுனாலையும் தங்களுடைய வருமானம் என்பது மாத ஊதியம் என்பது குறைக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கான பணி நிரந்தரம் தேவை. அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த போர்டு கொடுக்குற சம்பளமாவது தேவை அப்படின்றத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கான பணி நிரந்தரம் தான் முக்கியமான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த போராட்டத்தை வந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மேலும் நிர்வாகத்துக்கிட்டையும் அரசுக்கிட்டையும் முறையிடுறதுக்கும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலுடன். மக்களின் குரலை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்போம்.